அடுப்பை பார்த்து வச்சாச்சா கத்திரிக்காய் அந்த ஒசுக்குங்க மேலே எண்ணெய் தடவி இந்த கத்திரிக்காய் மாதிரி வடக்குச்சியில் சொருவி இது மாதிரி நம்ம வைக்கணும். சுட்டு எடுக்கணும் கருப்பாக கொஞ்சம் சுட்டாச்சு. லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாம் பொன் வருவலாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம பொரிச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி இந்த சுட்டதை வந்துங்க இந்த மாதிரி நல்லா கருப்பாக சுடணுங்க. கருப்பு தட்டை சுட்டு இந்த இது மாதிரி தண்ணிக்குள்ளார போட்டு வச்சுக்காங்க. நான் நாலு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இது மாதிரி எடுத்துட்டு இது ஆறணும், கொஞ்சம் சுடுது. இது மாதிரி தோல்லாம் எடுக்கையிலே உங்களுக்கு வந்துடும். எண்ணெய் தடவி தானே நம்ம சுடுறோம். ஃபுல்லாக கருப்பாயிடுச்சா, இது மாதிரி தண்ணிக்குள்ளார நம்ம போட்டுறணும். நல்லா ஆறினோன்னே இது மாதிரி தோலை எடுத்துட்டு போர்டில் வச்சு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு தாளிக்கையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கத்திரிக்காய் தோலை சீவிட்டு இது மாதிரி வெட்டிட்டேங்க. இது மாதிரி பொடிசாக நம்ம கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் வச்சுக்கணும். வச்சுங்களா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. அந்த ஜாமான்லாம் கட்டணும் பார்த்தீங்களா, நல்லா பொன் கலராக வறுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கணுங்க. ரெண்டு வெங்காயம் வெங்காயம் எல்லாம் ஒரு ஸ்பூனு கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டுருங்க. உப்பு போட்டுடலாம். தக்காளி எல்லாம் நல்லா இது சுருண்டு வந்துருச்சுங்கன்னா ஒரு மசிச்சு விட்டுட்டு நம்ம இந்த பொடி எல்லாம் போட்டு கொத்தமல்லியும் போட்டு விட்டுங்க. தண்ணி வைப்போம் நல்லா. இந்த பொடி தான் இதுக்கு வாசமே நல்லா இருக்கும். கத்திரிக்காய் கொசு இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அது நல்லா பச்சை புளி வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா கத்திரிக்காய்லாம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்களா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தானே இம்மாதிரிதாங்க இருக்கும். இங்கே செஞ்சு பாருங்க. கத்திரிக்காய் கொசும் ஒவ்வொரு கொதி வந்தோன்னே இறக்கிடுவேன். நல்லா கொதிச்சிருச்சுங்களா. அந்த பொடியை போட்டு தண்ணி நமக்கு குழம்பு மாதிரி அந்த லிக்விட் பதத்தில் நம்ம வைக்கணுங்க. இது மாதிரி தான் ஆயிடும். அந்த கடல பருப்பு மல்லி வரமிளகாய் எல்லாம் வறுத்து நிறுத்தி போகிறோங்களா, அந்த வாசம் நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு.